இந்த மாசம் 20ல நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான தொடர் வந்து விளையாட போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியன் டீமுக்கான கேப்டன் பதவிக்கான பிரச்சனை வந்து இன்னமும் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒரு பக்கம் விராட் கோலி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் பிசிசிஐக்கு எதிராக வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து ரோஹித் சர்மா அதிரடியாக அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஒயிட் பால் கேப்டன் வந்து நான் கிளம்புறங்க, ரொம்ப ரொம்ப தயாராக வந்து இருக்கேன். எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தீங்கன்னா T20 மட்டும் இல்லாமல் ஒரு நாள் தொடர்லையும் கேப்டனாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சௌரவ் கங்குலி முக்கியமான ஒரு கருத்தையும் வந்து வெளியிட்டிருந்தார். இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ODI மற்றும் T20 ரெண்டுத்துலேயுமே வந்து இவர் தான் கேப்டன் பதவி வந்து பண்ணுவார். விராட் கோலி டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இணையதளத்தில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எவ்வளோ சீக்கிரம் விராட் கோலி அவரோட பதவியை வந்து கீழே இறக்குறாரோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காரு. இதனால் வந்து ரோஹித் சர்மா தான் இனிமேட்டு T20 மற்றும் ஒரு நாள் தொடரில் இந்தியாவுக்கு கேப்டனாக வந்து களமிறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிருக்கு. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. இதனால் ரோஹித் சர்மா கேப்டன்சி கீழே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான தொடரில் என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.